கொரோனா தடுப்பூசிக்காக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2020-21 ஆண்டிற்கான பட்ஜெட்டின் முதல் தூணாக சுகாதாரத்திற்கு 2,23,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். அதன்படி இந்தியாவில் 4 தேசிய வைரலஜி மையங்கள், 9 தேசிய உயிரி தொழில்நுட்ப மையங்கள் உருவாக்கப்படும் எனவும், 2,86,00,000 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதிதாக 11,000 சுகாதார மையங்கள் அமைக்கப்படும் என்ற அவர், 1,41,678 கோடி ரூபாய் மதிப்பில் நகர்ப்புற தூய்மை இந்தியா 2.0 திட்டம் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். காற்று மாசுபாடு திட்டத்திற்கு 2,217 கோடி ரூபாயும், சுயசார்பு சுகாதார திட்டத்திற்காக 64,180 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்று கூறினார். கொரோனா தடுப்பூசிக்காக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும், தேவைப்பட்டால் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் எனவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை பயன்படுத்துவதற்கான புதிய திட்டம் விரைவில் வெளியாகும் எனவும், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் கழிவுகளை கையாள புதிய கொள்கை வகுக்கப்படும் எனவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார்.